ஆண்டவரின் விருப்பப்படி கொள்கைகளை வெளியிடப் போகும் கழக தோழர் பேராசிரியர் முனைவர் திரு சம்பத்குமார் அவர்கள் தலைவரின் கரங்களில் இருந்து கொள்கைகளை பெற்று அவரின் அன்பு கட்டளைப்படி கழகத்தின் கொள்கைகளை அறிவிக்க வருகிறார். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் எங்கள் தளபதிக்கும் இம்மாபெரும் வரலாற்று சிறப்புமிக்க மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களும் வாழ்த்துகளும். தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கைகள், எங்களுடைய கோட்பாடு, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் மக்கள் யாவரும் பிறப்பால் சமமே, பாரபட்சமற்ற சமநிலை சமூகம் படைத்தல் என்பது எங்களுடைய கோட்பாடாகும். தமிழக வெற்றி கழகத்தினுடைய குறிக்கோள் மதம், சாதி, நிறம், இனம், மொழி, பாலின அடையாளம், பொருளாதாரம் என்கின்ற தனி அடையாளங்களுக்குள் மனித சமூகத்தை சுருக்காது தமிழ்நாட்டில் வாழும் அனைத்து மக்களின் தனி மனித, சமூக, பொருளாதார, அரசியல் உரிமைகளை நிலைநிறுத்தி எல்லோருக்கும் எல்லாமுமான சமநிலை சமூகம் உருவாக்குவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய குறிக்கோளாகும். நம்முடைய கொள்கை மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள், செக்குலர் சோசியல் ஜஸ்டிஸ் ஐடியாலஜிஸ், ஜனநாயகம், ஒரு நாட்டின் மக்களை அவர்கள் சார்ந்த இனம், மதம், மொழி, சாதி, பாலினம் என்று பிரித்து பாகுபடுத்தாமல் சம உரிமைகளை அவர்களுக்கு உத்தரவாதப்படுத்தி சாத்தியப்படுத்துவது. ஆட்சி அதிகாரம், சட்டம், நீதி, அரசு இயந்திரங்களை தவறாக பயன்படுத்தி வெகுஜன மக்களின் அடிப்படை சுதந்திர உரிமைகளை பறிக்கும் மாநில ஒன்றிய ஆட்சியாளர்களின் மக்கள் விரோத செயல்பாடுகளை எதிர்த்து மக்களுக்கான ஜனநாயக உரிமைகளை நிலைநாட்டுவது. சமதர்ம சமூக நீதி, இடஒதுக்கீடு அல்ல, விகிதாச்சார இடப்பங்கீடு உண்மையான சமூக நீதிக்கு வழிவகுக்கும். ஏற்றத்தாழ்வுகளை அகற்றி சாதி முழுவதுமாக ஒழிக்கப்படும் காலகட்டம் வரை அனைத்து பிரிவினருக்கும் அனைத்து துறைகளிலும் விகிதாச்சார அடிப்படையில் பிரதிநிதித்துவம் வழங்குவதே தமிழக வெற்றி கழகத்தினுடைய சமதர்ம சமூக நீதியாகும். சமத்துவம், சாதி, மதம், இனம், நிறம், மொழி, பொருளாதாரம், வர்க்கம் மற்றும் பாலின சமத்துவத்துடன் கூடிய உரிமை, எல்லா நிலைகளிலும் ஆண்களுக்கு நிகரானவர்கள் பெண்கள், மூன்றாம் பாலினத்தோர், மாற்றுத்திறனாளிகள், எல்லா வகைகளிலும் மற்றவர்களுக்கு சமமானவர்களே என்பது நம்முடைய சமத்துவம். மதச்சார்பின்மை, மதச்சார்பற்ற தனிப்பட்ட மத நம்பிக்கையிலும் தலையீடற்ற அனைத்து மதத்தவரையும் மத நம்பிக்கை அற்றவரையும் சமமாக பாவிக்கும் அரசு ஆட்சி நிர்வாகம்தான் நம்முடைய மதச்சார்பின்மை கொள்கை. மாநில தன்னாட்சி, ஸ்டேட் அட்டானமி உரிமை, மாநில தன்னாட்சி உரிமையே அந்தந்த மாநில மக்களின் தலையாய உரிமை. மாநில தன்னாட்சிக்கு உட்பட்ட உரிமைகளை மீட்பது என்பது தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநில தன்னாட்சி உரிமையாகும். இருமொழி கொள்கை, தாய்மொழியாகிய தமிழ், உலகத்திற்கான இணைப்பு மொழியாகிய ஆங்கிலம் என இருமொழி கொள்கையை தமிழக வெற்றி கழகம் பின்பற்றுகிறது. தமிழே ஆட்சி மொழி, தமிழே வழக்காடு மொழி, தமிழே வழிபாட்டு மொழி. தமிழ் வழி கல்விக்கு அரசு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை வழங்கப்படும். அரசியல் தலையீடற்ற அடிப்படை உரிமைகளை நிலைநாட்டும் நிர்வாகம், அரசு துறை மற்றும் தனியார் துறை என்று எந்த துறையிலும் அரசியல் தலையீடற்ற லஞ்ச லாவண்யம் ஊழலற்ற நிர்வாகத்தை நாம் கொண்டு வருவோம். மத, இன, மொழி, வர்க்க பேதமற்ற வகையில் கல்வி, சுகாதாரம், தூய காற்று, தூய குடிநீர் என்பது எல்லோருக்குமான அடிப்படை உரிமை.
சுற்றுச்சூழல், இயற்கை வளங்கள் ஆகியவற்றை பாதுகாப்பது அரசின் தலையாய கடமையாகும். பகுத்தறிவு சிந்தனை மனப்பான்மை மனித குலத்தின் உடல் மன குணநலனுக்கு கேடாக அமையும் வகையில் உள்ள பிற்போக்கு சிந்தனைகளை நிராகரிப்பது, தீண்டாமை ஒழிப்பு, பழமைவாத பழக்க வழக்கங்களை நிராகரிப்பதே தீண்டாமை ஒழிப்பின் முதல் படியாகும். இயற்கை வள பாதுகாப்பு சூழலியல் மற்றும் காலநிலை நெருக்கடியை எதிர்கொள்ளக்கூடிய இயற்கைக்கு ஊறு விளைவிக்காத பகுதிசார் மாநில வளர்ச்சி பரவலாக்கம். போதை இல்லா தமிழகம் உற்பத்தி திறன், உடல் மற்றும் உள்ளநலன் கெடுக்கும் சமூக சீர்கேட்டிற்கு வழிவகுக்கும் போதை அறவே இல்லாத தமிழகம் படைத்தல், இதுவே தமிழக வெற்றி கழகத்தினுடைய அடிப்படை கொள்கைகளாகும். இந்த நல்ல வாய்ப்பினை வழங்கிட்ட நம்முடைய தளபதிக்கும் மற்ற அனைவருக்கும் என்னுடைய நன்றியை கூறி விடைபெறுகிறேன். வாழ்க தளபதி, வாழ்க தமிழக வெற்றி கழகம்.